கற்பகமரம், பாரிஜாதம், ஹரிசந்தனம், சந்தனம், மந்தாரம் இந்த ஐந்து மரங்களும் தேவலோக மரங்கள்னு அழைக்கப்படுது. பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிவந்தது தான் பாரிஜாத மரம். இதை இந்திரன் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. பாரிஜாதத்தை பவளமல்லின்னு அழைப்பாங்க. பவளமல்லி பத்தி சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு. முற்காலத்துல பவளமல்லிக்கான தேவதை ஒருத்தி வாழ்ந்து வந்தா. அவ சூரியன் மேல காதல் வயப்பட்டா. சூரியன் கிட்ட தன் காதலை பத்தி சொல்லி தன்னை ஏத்துக்கும்படி கேட்க சூரியதேவன் மறுத்துட்டாரு. இதனால சூரியன் மேல கோபம் கொண்ட பவளமல்லிக்கா என் காதலை தூக்கி எறிஞ்ச உன் முகத்துல இனி விழிக்க மாட்டேன்னு உறுதி எடுத்தா. அந்த பவளமல்லிக்கா தான் பாரிஜாத மலரா பிறந்தான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த காரணத்தாலதான் இரவுல பூத்து குலுங்குற பாரிஜாதம் காலையில பூக்களை உதிர்த்துடுதாம். பொதுவா நிலத்துல விழுந்த பூக்களை சாமிக்கு மாலையா போடக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. செடியில இருந்து பறிச்ச மலர்களை தான் இறைவனுக்கு சூட்டணும். ஆனா பாரிஜாதம் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. இது கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மலர். ஆனா பகல்ல இந்த மலர் பூக்காது. பொதுவா இருட்டின பின்னால மரம் செடிகளுக்கு அருகில போறதோ பூ பறிக்கிறதோ தவறு. அதனால பாரிஜாதத்தை மட்டும் தரையில உதிர்ந்த மலர்களை இறைவனுக்கு சூட்டலாம்னு சொல்லப்படுது. பாரிஜாத இலைகள்ல மும்மூர்த்திகளும் வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த பூவோட வேர்ல ஆஞ்சநேயர் வாசம் செய்யறாரு. பவளமல்லி தேவேந்திரனோட மனைவி சாட்சிக்கு ரொம்ப பிடித்தமான மலர். நரகாசுரனை வதம் செஞ்சதுக்கு பின்னால கிருஷ்ணர் சத்தியபாமாவை அழைச்சுக்கிட்டு இந்திரலோகம் சென்றாரு. அங்க இருந்த பாரிஜாத மரம் பாமாவை கவர்ந்துருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் இந்த மலரை வச்சே ஒரு கலகம் பண்ணலாம்னு திட்டம் திட்டினாரு. அதனால கிருஷ்ணர் துவாரகை திரும்பினதும் ஒரு பாரிஜாத மாலையை எடுத்துட்டு கிருஷ்ணரை சந்திக்க வந்தாரு நாரதர். தன் கையில உள்ள மாலைய கிருஷ்ணருக்கு கொடுக்க கிருஷ்ணர் அந்த மாலைய மனைவி ருக்மணிக்கு கொடுத்தாரு. கலகத்துக்கான வித்து கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட நாரதர் நேரா சத்தியபாமாவை சந்திச்சு தான் கொடுத்த மாலைய கிருஷ்ணர் ருக்மணிக்கு கொடுத்ததை பத்தி சொன்னாரு. அதோட நரகாசுர யுத்தத்துல கிருஷ்ணருக்கு தேரோட்டியா இருந்தது பாமா. அதனால முறைப்படி பாமாவுக்கு தான் அந்த மலர் கிடைச்சிருக்கணும்னு அவங்க கோபத்தை தூண்டி விட்டாரு நாரதர். தன்னை விட கிருஷ்ணருக்கு ருக்மணி மேலதான் பிரியம்னு நினைச்சு வருந்திட்டு இருந்த பாமா நாரதர் சொன்னதை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உடனே கிருஷ்ணரை வரவழைச்சு ருக்மணிக்கு பாரிஜாத மாலை கொடுத்ததால தனக்கு அந்த மரமே வேணும்னு கேட்டாங்க. கிருஷ்ணரும் பாமாவுக்கு வாக்கு கொடுத்து இந்திரன் கிட்ட கேட்க இந்திரன் பாரிஜாத மரத்தை கொடுக்க மறுத்துட்டாரு. அதனால இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்கும் போர் மூண்டுச்சு. இந்திரனோட படைகள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட தோற்றதால இறுதியா தன்னோட வஜ்ராயுதத்தை கிருஷ்ணர் மேல ஏவுனாரு. கிருஷ்ணர் பதிலுக்கு சுதர்சன சக்கரத்தால தாக்காம வஜ்ராயுதத்தை தன்னோட கைகளால பிடிச்சாரு. தான் தன்னோட ஆயுதத்தை பிரயோகிச்சும் கிருஷ்ணர் தன்கிட்ட ஆயுதம் ஏந்தாதால மனம் வருந்தின இந்திரதேவன் கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு வழங்கினதோடு கிருஷ்ணர் வஜ்ராயுதத்தையும் இந்திரன் கிட்டயே ஒப்படைச்சாரு. பதிலுக்கு இந்திரன் பாரிஜாத மரத்தை கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு. அந்த மரத்தை எடுத்துட்டு வந்து பாமா கேட்டபடியே பாமாவோட அந்த புறத்துல வைக்க அதோட மலர்கள் அனைத்தும் ருக்மணியோட அந்த புறத்துல விழுந்துருச்சு. எப்படியோ கிருஷ்ணர் தன் வாக்கை நிறைவேற்றிட்டாரு. தேவலோக மரமான இந்த பவளமல்லிக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கு. நீரிழிவு நோய், மூட்டு வலி, இடுப்பு வலி, பித்தத்தால வர காய்ச்சலுக்கெல்லாம் இந்த பவளமல்லி சிறந்த நோய் தீர்க்கும் மருமருந்தா இருக்கு.